வெல்கம் டு கண்ணா பின்ன சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு இறால் சுக்கா தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இறால் சுக்கா செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 10 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் 2, 1/2 ஸ்பூன் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லாமல் மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை ஒரு 150 கிராம் இருக்க மாதிரி இறால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வதக்க வேண்டியதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் அரைக்கணுன்றதையும் காமிச்சிடறேன். ஒரு பேனில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு லைட்டாக அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்குற கேப்பில் நம்ம மிளகு சீரகம்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா பவுட்ரு ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். 1/10 அரைக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நமக்கு வெங்காயமும் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா ஐட்டத்தை எல்லாமே அதில் ஊற்றிக்க வேண்டியதாக. ஊற்றிட்டு இதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை வதங்கும் போதே நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே போட்டுக்கலாம். மசாலான்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள்னு பொதுவாக போட்டுக்காமல் இன்றைக்கி நான் தனித்தனியாக போட போகிறேன். ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, அப்புறம் மல்லிப்பொடி, இது மூணு தான் நம்ம எடுத்திருக்கோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகு, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், ரெட் சில்லியும் சேர்த்துருக்கோம், காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும்ன்றதுனால 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பச்சை வாசனைலாம் போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும், அந்த டைமில் நம்ம இறாலை சேர்த்து நல்லா வதக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும் நமக்கு, சூப்பராக குக் ஆகிடும். ரொம்ப நேரம் இறா வேக வைக்கணும் அவசியம் இல்லை. ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா, இது இன்னும் கொஞ்சமும் ட்ரை ஆகினா தான் நமக்கு சுக்கா ஃப்ளேவருக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே அது ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கருவேப்பிலை தூவிட்டு சுக்காவை இறக்கிட வேண்டியதான். சுவையான இறால் சுக்கா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை சூடான சாம்பார் சாதம், ரச சாதம், இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வேணாலும் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே சூட் ஆகிற ஒரு சூப்பரான சைட் டிஷ். நான் சொன்ன இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.